இந்த வீடியோல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செட்ல வாலா வாலி வாலே அத பத்தி பார்க்கலாம். செகண்ட் செட்ல வந்துட்டு நம்ம ஏபிள் டு நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம் இல்லீங்களா, அத வந்து மூணு டென்ஸ்ல வரும்போது அத ஹிந்தியில எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். தேர்ட் செட்ல வந்து வொகாபுலரி வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அதையும் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செட்ல நம்ம பார்க்க போறது வந்து வாலா வாலி வாலே. சோ இப்ப வந்து ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா அவர் ஆணா இருந்தார்னா வாலா, சோ இதே வந்து பெண்ணா இருந்தாங்கன்னா வாலி, நபர்கள் அப்படின்னு வரும்போது வாலே அப்படின்னு வரும். சோ இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பாக்கலாம். இப்ப நம்ம வந்து பால்காரர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா தூது வாலா, தூது வாலா. ஓகே, பால் அப்படின்னா வந்து தூத், சோ காரர் அப்படின்னு அதாவது பால் கொண்டு வர நபர் அப்படின்னு வரனால அது வந்து தூது வாலா அப்படின்னு சொல்லுவோம், தூது வாலா. பூக்காரர் அப்படின்னா வந்து ஃபூலு வாலா, ஃபூலு வாலா. கண் கண்ணாடி செய்பவர் அப்படின்னா சஷ்மா பனானே வாலா. ஸோ சஷ்மா அப்படின்னா வந்து கண் கண்ணாடி, செய்பவர் அப்படின்னா வந்துட்டு செய்வதுக்கு வந்துட்டு பனானே, நபருக்கு வந்து வாலா. ஸோ சஷ்மா பனானே வாலா. காய்கறிக்காரர் அப்படின்னா வந்து சப்ஜி பேச்சினே வாலா, அதாவது காய்கறிக்காரர் அப்படின்னா வந்துட்டு காய்கறி விற்பவர் அப்படின்ற மாதிரி நான் இதில் கொடுத்துருக்கேன், சப்ஜி பேச்சினே வாலா. மீன்காரர் அப்படின்னா மச்சலி பேச்சினே வாலா. ஸோ காய்க்கு வந்து சப்ஜி, மீனுக்கு வந்து மச்சலி. ஓகே, இதே வந்து மராட்டி சைட்ல எல்லாம் வந்து மச்சி அப்படிம்பாங்க. ஓகே, இதுல வந்து மச்சலி அப்படின்னு சொல்லுவோம். மராட்டி சைட்ல பார்த்தோம்னா சில பேர் வந்து மச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நபரை சொல்லும் போது இப்ப நம்ம எப்படி வந்துட்டு மில்க் மேன் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மேனுக்கு பதில அந்த வாலா வாலி வாலேன்றத போட்டு நம்ம பேசணும். இதே வந்துட்டு மூன்றாவதாக இருப்பது, இந்த இடத்துல வந்து நபர் கிடையாது ஒரு பொருள். ஸோ இப்போ நம்மளே ஒரு கடைக்கு போறோம், இதை காமிங்க அதை காமிங்கன்னா எதுங்க அப்படின்னா அதை மூணாவதா இருக்குது பாருங்க அது அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, கை காட்டி அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது தீஸ்ரா வாலா, தீஸ்ரா வாலா, முஜ ஏனை சாயி, முஜ தீஸ்ரா வாலா சாயி, எனக்கு இது வேண்டாம், எனக்கு மூணாவதா இருக்கு பாருங்க அந்த ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, தேர்ட் ஒன் அந்த மாதிரி சொல்றது. சிவப்பு நிறத்தில் இருப்பது அப்படின்னா லால் வாலா. ஸோ சிவப்பு நிறத்துக்கு வந்துட்டு லால் அப்படின்னு சொல்லுவோம், சிவப்பு அப்படின்னா லால். ஸோ அதனால வந்துட்டு ரெட் ஒன் அப்படின்னு சொல்றதுக்கு லால் வாலா. ஸோ இது வந்து ஜென்ரலா ஒரு நபரை வந்துட்டு சொல்றக்கும் இல்ல பொருளை வந்துட்டு தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் ரெட் ஒன் ப்ளூ ஒன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு இந்த வாலான்றதை போட்டு யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்ப வந்துட்டு நம்ம வேர்பு கூட வரும்போது இந்த வாலா வாலி வாலை எப்படி வரும்னு பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்தை வந்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னா நான் டிவி பார்க்க போறேன், டிவி பார்க்க போறேன், அதாவது லிட்ரலாவே நம்ம போறது கிடையாது, அடுத்ததான் நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷனை சொல்றோம். ஓகே, ஐ எம் கோயிங் டு வாட்ச் டிவி. ஸோ எனக்கு இப்ப போர் அடிக்குது, நான் இப்ப டிவி பார்க்க போறேன். ஸோ லிட்ரலா போறது கிடையாது, அடுத்ததான் நம்ம பண்ணக்கூடிய செயலை சொல்றது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் வந்துட்டு டிவி பார்க்க போறேன், நான் விளையாட போறேன், நான் தூங்க போறேன், நான் சாப்பிட போறேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்றது. ஸோ இந்த போகிறேன் அப்படின்றப்போ லிட்ரலா போறது கிடையாது, அடுத்ததான் நம்ம செய்யக்கூடிய செயலை சொல்றது. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வரும்போது இந்த வாலா போட்டு எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பாக்கலாம். ஸோ நான் அப்படின்னு வரும்போது அந்த வேர்ப் என்னவோ அதை போட்டு, நானுக்கு வந்துட்டு மே அதை அப்படியே போடுவோம், அந்த வேர்ப் என்னவோ அதை போட்டுட்டு அது கூட நே சேர்த்திக்கணும். ஓகே, நே போட்டுட்டு அது கூட போகிறேனுக்கு வந்து வாலா ஹூ. ஸோ மேக்கு வந்து ஹூன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே நான் வச்சுக்கோங்க, மே பிளஸ் வேர்ப் பிளஸ் நே பிளஸ் வாலா ஹூ. இதே வந்துட்டு ஒரு பெண் சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு வாலி அப்படின்னு மாறிடும், ஆண் சொல்லும் போது இது, பெண் சொல்லும் போது வாலி அப்படின்னு மாறிடும். ஓகே, வாலி ஹூ. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு ஸ்டைலும் இருக்கு, மே பிளஸ் வேர்ப் பிளஸ் நே பிளஸ் ஜாராகும். ஸோ இந்த இடத்துல வந்து உண்மையாலுமே போறது கிடையாது, நம்ம எப்படி தமிழ்ல வந்துட்டு நான் செய்ய போகிறேன் அந்த போகிறேன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஹிந்திலையும் இந்த ஸ்டைல் ஒன்று இருக்கு, அதை நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் இந்த வாலா ஃபார்மே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே தான். மே பிளஸ் வேர்ப் பிளஸ் நே பிளஸ் ஜாராகும், இதே ஒரு பெண் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா மே பிளஸ் வேர்ப் பிளஸ் நே பிளஸ் ஜா ரஹிஹும், அதாவது ஆனே ஜாரஹிஹும் அந்த மாதிரி சொல்றது. ஸோ ஜானே ஜாரஹிஹும் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஜானே வாலிஹும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டைல் ஒன்று இருக்கு செகண்ட் ஃபார்ம். நம்ம இங்கிலீஷ்ல வந்துட்டு ஐ எம் கோயிங் டு வாட்ச் டிவி, ஐ எம் கோயிங் டு ஈட் சம் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்றதுக்கு பதில் அந்த கோயிங் டுன்ற மாதிரி லிட்ரலா சொல்றதுக்கு இந்த ஜாரஹா ஜாரஹி ஃபார்ம்ஸ் இருக்கு. உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தால் இதுவே வாலாவே யூஸ் பண்ணுங்க, அது இன்னும் கொஞ்சம் ஆப்டா இருக்கும். அவன் ஈவன் பிளஸ் வேர்ப் பிளஸ் போகிறேன்னு வந்துச்சு அப்படின்னா யஹ் அல்லது வஹ், அவனுக்கு வந்து வஹ் இவனுக்கு வந்து யஹ், அது கூட வேர்ப் பிளஸ் நே பிளஸ் வாலா ஹெப். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லைங்களா ப்ரீவியஸ் லெசன்ஸ்லயே,
எந்தெந்த பிரைமரி சப்ஜெக்ட்க்கு எந்தெந்த ஆக்சிலரியோ அதே தான் எல்லா இடத்துலயும் வரப்போது பிரசன்டென்ஸ்ல. மேக்குக்கும் தும்முக்குக்கும் பாக்கிக்கெல்லாம் வந்து ஹே. சோ ய வர்க்கும் வந்து ஹே தான். செகண்ட் ஸ்டைல்ல வந்து ய வர்க் பிளஸ் வர்க் பிளஸ் நே பிளஸ் ஜாரஹா ஹே. இதே வந்துட்டு அவள் இவள்னு வந்துச்சுன்னா அவள்னாலும் வக் தான், இவள்னா யஹ். வர்ப் பிளஸ் போகிறேன்னு போகிறாள் அப்படின்னு வரும்போது வர்ப் பிளஸ் நே பிளஸ் வாலி ஹே. இதே வந்து செகண்ட் ஸ்டைல்ல வந்து வர்ப் பிளஸ் நே பிளஸ் ஜா ரஹி ஹே. ஓகே, கர்னே ஜா ரஹி ஹே, அவ செய்ய போறா அப்படின்னு, ஷீ இஸ் கோயிங் டு டூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து வ கர்னே வாலி ஹேன்னு சொல்லலாம், வ கர்னே ஜா ரஹி ஹே அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கு வந்து லிட்டரலா போற அவ போயிட்டு இருக்கா செய்யறக்கு அப்படின்ற மீனிங் வருமான, இந்த செகண்ட் ஃபார்முக்கு அந்த மீனிங்கும் வரும். லிட்ரலாவே அவ எதுக்கு போயிட்டு இருக்கா, அவ செய்யறதுக்காக போயிட்டு இருக்கா. இது வந்து பார்த்தோம்னா இவ போறான்னு அர்த்தம் கிடையாது, அடுத்ததான் பண்ண போறா அந்த மாதிரி, அந்த ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறான்ற மாதிரி சொல்றோம். நீ பிளஸ் வர்க் பிளஸ் போகிறாய், தும் பிளஸ் வர்க் பிளஸ் நீ பிளஸ் வாலே போ. இதே வந்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்றோம்னா அந்த வாலேக்கு பதிலாக வாலின்றது போட்டு சொல்லணும். செகண்ட் ஸ்டைல் வந்து தும் பிளஸ் வர்க் பிளஸ் நே பிளஸ் ரஹேஹோ, இதே வந்து பெண்ணா இருந்தா ரஹீஹோன்னு சொல்லணும். நாங்கள் அல்லது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது அந்த மாதிரி வரும்போது வர்க் பிளஸ் போகிறோம் வந்துச்சுன்னா ஹம் பிளஸ் வர்க் பிளஸ் நே பிளஸ் வாலே ஹே, ஹம் பிளஸ் வர்க் பிளஸ் நே பிளஸ் ஜா ரஹே ஹே. ஸோ பெரும்பாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். செகண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாராவது பேசுனாங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளஸ் வர்க் பிளஸ் போறீங்க அந்த மாதிரி, நீங்க செய்ய போறீங்க, நீங்க டிவி பார்க்க போறீங்க, நீங்க தூங்க போறீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. ஆ பிளஸ் வர்க் பிளஸ் நே பிளஸ் வாலே ஹெம், அதாவது ஒரு ஆணை பார்த்து சொல்றோம்னா. இதே வந்துட்டு நீங்கள் அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம்னா வாலி ஹே அப்படின்றத யூஸ் பண்ணும். செகண்ட் ஸ்டைல்ல வந்து ஜாரஹே ஹே ஜாரஹி ஹே. அவர்கள் இவர்கள், அவர்கள்னா வந்துட்டு வே, இவர்கள்னா வந்து ஏ, அது கூட வந்து வர்க் பிளஸ் நே பிளஸ் வாலே ஹே. இதே வந்து செகண்ட் ஸ்டைல்ல வந்து ஜாரஹே ஹே. நான் சொல்ல போகிறேன், நான் சொல்ல போகிறேன், இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மீனிங் வரும். ஒன்னு லிட்ரலாவே போய் சொல்றது, இன்னொன்னு வந்து நான் அடுத்ததா நான் சொல்ல போறேன், அப்பா வந்தா நான் இதை சொல்ல போறேன். அதுக்கு அர்த்தம் நம்ம போறது கிடையாது, சொல்ல போறோம், இதை சொல்லிட போறோம் அந்த மாதிரி சொல்றது. சோ இந்த இடத்துல வந்து இந்த வாலா வாலிங்கிறது அதை தான் காமிக்குது. ஓகே, லிட்ரலா போறது கிடையாது, அடுத்ததா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்ஷன் சொல்லுது. நான் சொல்ல போகிறேன், மே கெஹனே வாலா ஹூ, ஒரு ஆண் சொல்றதா இருந்தா, இதே ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே கெஹனே வாலி ஹூன்னு சொல்லணும். இதுல வந்து செகண்ட் ஸ்டைல் அந்த ஜாரஹா ஃபார்ம்ஸ் வச்சும் நம்ம பேசலாம். மே கெஹனே ஜாரஹா ஹூ அப்படின்னு சொல்லலாம், மே கெஹனே ஜாரஹி ஹூ. இந்த ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, இந்த செகண்ட் ஃபார்ம் வரும்போது அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்ஷனா இருக்கலாம், இல்ல அப்படின்னா லிட்ரலாவே போய் சொல்றதா அப்படின்றத கூட இதை எடுத்துக்கலாம். அவன் எடுக்க போகிறான், வ லேனே வாலா ஹே, வ லேனே வாலா ஹே. சோ வர்ப் கூட நே சேர்த்துறது ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் லெசன்ஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான் ஆவோ ஜாவோ அந்த ஓ ஃபார்ம்ஸ் ஓ எல்லாம் அடிச்சுட்டு அது கூட வந்து நே சேர்த்துறோம். ஆனே ஜானே லேனே தேனே கர்னே பீனே திகானே அந்த மாதிரி. உமா வாங்க போகிறாள், உமா கரீதுனே வாலி ஹே, உமா கரீதுனே வாலி ஹே. இப்ப வந்து ஏதாவது ஒரு புதுசா ஒரு வண்டி வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அப்ப நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவ அந்த புதுசா வந்திருக்குல்ல வண்டி, அதை அவ வாங்க போறா அப்படின்னா, அவள் லிட்டலா போறான்னு அர்த்தம்ல, அதுக்கான அந்த பணம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவ பண்ணிட்டா, அந்த முடிவை எடுத்துட்டா, இனி வந்து போய் அதை வாங்க போறோம் அந்த மாதிரி சொல்றது. உமா கரீதுனே வாலி ஹே. அவர்கள் செய்ய போகிறார்கள், வே கர்னே வாலே ஹே இப்படியும் எடுத்துக்கலாம், இல்ல செகண்ட் ஃபார்ம்ல வே கர்னே ஜாரஹே ஹே இப்படியும் சொல்லலாம். அவள் சொல்ல போவதில்லை, வ நெஹி கெஹனே வாலி ஹே, வ நெஹி கெஹனே வாலி ஹே. நம்ம எத்தனை வாட்டி கேட்டாலும் அவ ஒன்னும் சொல்ல போறதில்லை அந்த மாதிரி சொல்றது. தருண் திருப்பி கொடுக்க போவதில்லை, தருண் வாபஸ் நெகி கர்னே வாலா ஹே, அதாவது அவன் நம்ம கொடுத்தோம் இல்லையா அதை திருப்பி அவன் கொடுக்க போறதில்லை, ரிட்டர்ன் பண்ண போறதில்லை அந்த மாதிரி சொல்றோம். தருண் வாபஸ் நெகி கர்னே வாலே ஹே, தருண் வாபஸ் நெகி கர்னே ஜாரஹா ஹே. ஸோ பெரும்பாலும் இந்த செகண்ட் ஸ்டைல் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. இந்த வாலா வாலி ஃபார்ம்ஸ் போட்டுட்டீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா ஆப்டாவும் இருக்கும், ஆப்போசிட் பர்சன் கிட்ட பேசும்போது ரொம்ப கரெக்டா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல வரமோ அதை கன்வே பண்ணலாம். அவர்கள் எடுக்க போவதில்லை, வே நெஹி லேனே வாலே ஹே, அவன் உனக்கு தரப்போவதில்லை, வ துமே நெஹி தேனே வாலா ஹே,
கீதா பாட போவதில்லை, கீதா கானா நெஹி கானே வாலி ஹே. சோ இந்த நெஹி வந்து இந்த பக்கம் போடலாம்னா தாராளமா போடலாம், கீதா நெஹி கானா கானே வாலி ஹேனு சொல்லலாம். சோ செகண்ட் ஸ்டைல் வந்து அப்பப்போ நான் கொடுத்துருக்கேன், கீதா கானா நெஹி கானே ஜா ரஹி ஹே. குரு இங்கே வரப்போவதில்லை, குரு யஹா நிஹி ஆனே வாலா ஹே. நீங்கள் எப்ப கொடுக்க போகிறீர்கள், ஆப் கப் தேனே வாலே ஹே. இதே வந்து ஒரு பெண்ணை பார்த்து கேக்குறோம்னா ஆப் கப் தேனே வாலி ஹேன்னு கேட்கணும். இதே வந்துட்டு இந்த செகண்ட் ஸ்டைலா இருந்தா ஆப் கப் தேனே ஜா ரஹே ஹே, இல்லனா ஆப் கப் தேனே ஜா ரஹி ஹே, ஒரு பெண்ணை பார்த்து கேக்குறோம்னா. அவர் இதை பற்றிய கேட்க போகிறார், கியா வே இஸ்கே பாரே மே பூச்சனே வாலே ஹே. ஏன் அவர் இதை பற்றி கேட்க போகிறார், வே இஸ்கே பாரே மே கியூ பூச்சனே வாலே ஹே, வே இஸ்கே பாரே மே கியூ பூச்சனே வாலே ஹே. ப்ரீவியஸ் லெசன்ஸ் அதாவது இந்த க்வெஸ்சன் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா WH அதெல்லாம் அதுலலாம் தரவு வந்தோம்னா இது ஈஸியா இருக்கும். நாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போக போவதில்லையா, கியா ஹம் உஸ் ஃபங்க்ஷன் மே நெஹி ஜானே வாலே ஹே, கியா ஹம் உஸ் ஃபங்க்ஷன் மே நெஹி ஜானே வாலே ஹே. நீங்க எதை பற்றி எழுத சாரி நீ எதை பற்றி எழுத போகிறாய், தும் கிஸ் பாரே மே லிக்னே வாலே ஹோ, தும் கிஸ் பாரே மே லிக்னே வாலே ஹோ. இதே வந்து நீ யாரை பற்றி எழுத போகிறாய் அப்படின்னு வந்துச்சுன்னா கிஸ்கே பாரே மேன்னு வந்துடும், இது வந்து எதை பற்றி அதனால கிஸ் பாரே மே, யாரை பற்றினா கிஸ்கே பாரே மேன்னு வரணும், தும் கிஸ்கே பாரே மே லிக்னே வாலே ஹோன்னு கேட்போம். நீ எவ்வளவு கொடுக்க போகிறாய், தும் கித்னே தேனே வாலே ஹோ, தும் கித்னே தேனே வாலி ஹோ, ஒரு பெண்ணை பார்த்து கேட்கறானா. அவர்கள் எத்தனை மணிக்கு இங்கே வரப்போகிறார்கள், வே கித்னே பஜே கோ யஹா ஆனே வாலே ஹே, வே கித்னே பஜே யஹா ஆனே வாலே ஹேன்னு சொன்னோம்னால ஓகேதான், ஏன்னா வந்து ஃபிக்ஸ்டு டைம் பத்தி நம்ம கேட்கறோம் அப்படின்னா கோ அவாய்ட் பண்ணிட்டு பேசலான்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சோ இங்க கோ போட்டாலும் ஓகேதான், போடலனாலும் ஓகேதான். எம்டி தன் சார்பாக ராஜாவை அனுப்ப போகிறாரா, கியா எம்டி உன்கி உன்கி ஓர்சே, இல்ல உன்கி தரப்சேன்னு சொன்னோம்னாலும் ஓகேதான், உன்கி ஓர்சே இல்லைன்னா உன்கி தரப்சே, அவர் சார்பாக, on behalf of him. கியா எம்டி உன்கி ஓர் சே ராஜா கோ பேஜ்னே வாலே ஹே, நீங்க எப்ப வருண் வருண் வீட்டுக்கு போக போறீங்க, ஆப் வருண் கே கர் கப் ஜானே வாலே ஹே, ஆப் வருண் கே கர் கப் ஜானே வாலே ஹே. நாங்கள் இங்கே தங்க போகிறோம் என்று உனக்கு யார் சொன்னது, கிஸ்னே துமே பதாயா கி ஹம் யஹா டெஹர்னே வாலே ஹே, டெஹர்னே வாலே ஹேனும் சொல்லலாம், இல்லைன்னா ருக்னே வாலே ஹே அந்த வேர்ப் போட்டும் நம்ம பேசலாம். கிஸ்னே துமே பதாயா கி ஹம் யஹா டெஹர்னே வாலே ஹே, இல்லைன்னா கிஸ்னே துமே பதாயா கி ஹம் யஹா ருக்னே வாலே ஹே. அவன் ஏன் இங்கே வரப்போகிறான், வ யஹா கியூ ஆனே வாலா ஹே, வ யஹா கியூ ஆனே வாலா ஹே. நான் அந்த காலேஜில் சேர போகிறேன், மேன் உஸ் காலேஜ் மே ஜாயின் கர்னே வாலா ஹூம், இதே ஒரு பெண் சொல்ற மாதிரி இருந்தா மேன் உஸ் காலேஜ் மே ஜாயின் கர்னே வாலி ஹூன்னு சொல்லணும். அவர் இந்த ப்ராப்ளமை எப்படி சமாளிக்க போகிறார், வே இஸ் சமஸ்யா கா ஹல் கைசே கர்னே வாலே ஹே, சமஸ்யா கா ஹல் அப்படின்னா வந்து ஹல் அப்படின்னா வந்து சொல்யூஷன், சோ இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை அவர் வந்து எப்படி கண்டுபிடிக்க போறாரு, அதை எப்படி தேட போறாரு அந்த மாதிரி சொல்றது. வே இஸ் சமஸ்யா கா ஹல் கைசே கர்னே வாலே ஹேன்னு சொல்ல கைசே டூன்னே வாலே ஹே, சோ இதுக்கான ப்ராப்ளம் சொல்யூஷன் அவர் எப்படிதான் கண்டுபிடிக்க போறாரு அந்த மாதிரி அர்த்தத்திலயும் நம்ம சொல்லலாம். சோ இப்ப நம்ம வந்து செகண்ட் செட் பார்க்கலாம் வாலாலேயே. சோ மேல நம்ம பார்த்தது வந்து பிரசன்ட் டென்ஸ், சோ அந்த ஆக்ஸிலரிஸ் வந்து மேக்கு ஹூ தும்முக்கு ஹூ பாக்கிக்கெல்லாம் ஹே அப்படின்னு படிச்சோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாஸ்ட் டென்ஸ். சோ பாஸ்ட் டென்ஸ்க்கான ஆக்ஸிலரிஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது மேக்கு வந்துட்டு தா அல்லது தி, தும்முக்கு வந்துட்டு தே அல்லது தி, பாக்கிக்கெல்லாம் வந்துட்டு தா அல்லது தி தே அல்லது தி அந்த மாதிரி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே வந்து யூஸ் பண்ண போறோம். ஆக்ஸிலரிஸ் வந்து அதே தான், நடுவில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து மேல இருந்து அப்படியே கொண்டு வர போறோம். சோ நான் வந்து மே பிளஸ் வேர்ப், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வேர்ப்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்கேன், ஆனா வந்து வேர்ப் அப்படின்னா என்னன்னா அந்த நே ஃபார்ம்ஸ் தான், அதாவது ஆனே ஜானே லேனே தேனே அப்படின்றது தான் வரணும். மே பிளஸ் வேர்ப் பிளஸ் வாலா தா, ஒரு ஆண் சொல்றதா இருந்தா, அதாவது பாஸ்ட் டென்ஸ்லயே இந்த வாலா ஸ்டைல் வச்சு நம்ம பேசுறதா, ஐ வாஸ் கோயிங் டு கம், ஐ வாஸ் கோயிங் டு டூ, ஐ வாஸ் அபவுட் டு டூ அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்றது.
மே பிளஸ் வேர்ப் பிளஸ் வாலா தா வாலி தி. இதே வந்து செகண்ட் ஸ்ட்ரக்சரும் இருக்கு, மே பிளஸ் வேர்ப் பிளஸ் ஜா ரஹா தா ஜா ரஹி தி. இதே வந்து தும் வந்துச்சுன்னா தும் பிளஸ் வேர்ப் பிளஸ் வாலே தே. இதே ஒரு பெண்ணை பார்த்து சொல்றோம்னா தும் பிளஸ் வேர்ப் பிளஸ் வாலி தி அப்படின்னு சொல்லணும். இதே வந்து செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து தும் பிளஸ் வேர்ப் பிளஸ் ரஹே தே ரஹி தி. ய வஹ் அப்படின்னு, அதாவது இவன் அவன் இவன் வந்துச்சுன்னா வஹ் அல்லது யஹ், அவனுக்கு வந்து வஹ் இவனுக்கு வந்து யஹ். சோ ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸும் பார்த்தோம்னா வேர்ப் பிளஸ் வாலாத்தா வேர்ப் பிளஸ் ஜாரஹாத்தா. சோ இதுலயும் அதே மாதிரிதான் இந்த வாலா ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஆப்டா இருக்கும். அவள் இவள்னு வரும்போது அவளுக்கு வந்து வஹ் இவளுக்கு வந்து யஹ். சோ ரெண்டு ஸ்டைலும் வந்து பார்த்தோம்னா வாலிதி ஜாரஹிதி. இதே நாம் நாங்கள் அந்த இது அந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்றோம்னா ஹம் பிளஸ் வர் பிளஸ் வாலே தே அல்லது ஜாரஹே தே. அவர்கள் இவர்கள்னு வரும்போது அவர்கள்னா வே இவர்கள் ஏ, அது கூட வந்து வர் பிளஸ் வாலே தே அல்லது வர் பிளஸ் ஜாரஹே தே. இதே நீங்கள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஆ பிளஸ் வர் பிளஸ் வாலே தே. நீங்கள் அப்படின்றது பெண்ணா இருந்ததுன்னா ஆ பிளஸ் வர் பிளஸ் வாலி தி. ஸோ செகண்ட் ஸ்டைல் வந்துட்டு ரஹே தே ரஹி தி அப்படின்னு வரும், அதாவது ஜாரஹே தே ஜாரஹி தி. சோ இப்போ நம்ம இதுல வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நீ இந்த பொறுப்பை ராஜுவுக்கா கொடுக்க இருந்தாய், அதாவது நீ இந்த பொறுப்பை ராஜுவுக்கா கொடுக்க இருந்த அப்படின்னு நான் கொடுக்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அது கியா தும் ராஜு கோ ய ஜிம்மேதாரி தேனே வாலே தே. கியா தும் ராஜு கோ ய ஜிம்மேதாரி, அதாவது ஜிம்மேதாரினா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். தேனே வாலே தே, இதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறோம்னா கியா தும் ராஜு கோ ய ஜிம்மேதாரி தேனே வாலி தி. நான் இதை செய்ய இருந்தேன். மே இசே கர்னே வாலா தா, இதே ஒரு பெண் சொல்றோம், பெண் அதாவது வீடியோ பாக்குறவங்க நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா நீங்க சொல்றீங்கன்னா மே இசே கர்னே வாலி தி அப்படின்னு சொல்லணும். நிலாவும் வாசுவும் இந்த மொபைலை வாங்க இருந்தார்கள், அதாவது அவங்க வாங்கணும்னு பிளான் எல்லாம் வச்சிருந்தாங்க, திடீர்னு என்னமோ வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க, இந்த மாதிரி சொல்றோம். நிலா அவர் வாசு இஸ் மொபைலுக்கோ கரீதுனே வாலே தே. நான் இதை செய்ய இருந்தேன், நீ எதை செய்ய இருந்தாய். மே இசே கர்ணே வாலா தா, இதே ஒரு பெண் சொல்ற மாதிரி இருந்தா வாலி தீன்றத யூஸ் பண்ணணும். நீ எதை செய்ய இருந்தாய்க்கு வந்து தும் கியா கர்ணே வாலே தே. இதே வந்து தும் அப்படின்றது ஒரு பெண்ணை பார்த்து கேட்கறோம்னா தும் கியா கர்ணே வாலி தீ அப்படின்னு மாத்திக்கணும். நானும் அவனுடன் விளையாட இருந்தேன் அப்படின்னா மேபி உஸ்கே சாத் கேள்னே வாலா தா. அதுக்குள்ள நம்ம சொல்வோம் இல்லைங்களா, நானும் அவன் கூட விளையாடுறதா தான் இருந்தது, ஆனா திடீர்னு வந்து எனக்கு வேற வேலை வந்துட்டனால நான் வந்து கேமை பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன், இல்ல கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, அந்த மாதிரி சொல்றது. மேபி உஸ்கே சாத் கேள்னே வாலா தா, அதே இதே வந்து ஒரு பெண் சொல்ற மாதிரி இருந்தா வாலா தாக்கு பதிலா வாலி தீ போட்டு பேசணும். அவன் நமக்கு கொடுக்க இருந்தான், வ ஹமே தேனே வாலா தா. நம்ம சொல்வோம் இல்லைங்களா, அவன் நம்மளுக்கு கொடுக்கறதா தான் இருந்துச்சு, இவங்கதான் வந்து கெடுத்துட்டாங்க, அந்த மாதிரி சொல்றது. அவனை நீ நம்பாதே, அவன் உன்னை ஏமாற்ற இருந்தான். தும் உஸ் பர் விஸ்வாஸ் மத் கரோ, அதாவது அவன் மேல நம்பிக்கை வைக்காத அப்படின்ற மாதிரி சொல்றது. தும் உஸ் பர் விஸ்வாஸ் மத் கரோ. வ துமே தோகா தேனே வாலா தா, தோகா அப்படின்னா வந்து சீட் பண்றது. சோ உனக்கு வந்து உன்னை வந்து அவன் சீட் பண்றதா இருந்தான், அந்த மாதிரி சொல்றோம். வ துமே தோகா தேனே வாலா தா. நான் ஃபங்க்ஷனுக்கு சாரி அணிய இருந்தேன், நீ சுடிதார் அணிய இருந்தாயா. மே ஃபங்க்ஷன் மே சாடி பெஹன்னே வாலி தி, கியா தும் சுடிதார் பெஹன்னே வாலி தி, அந்த மாதிரி கேள்வி கேட்கிறோம். சோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயிங் டு ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, நம்ம என்னதான் ப்ரெசென்ட்ல சொன்னாலும் அது அடுத்த செகண்ட்ல இருந்து தான் நடக்க போகுது, அதனால அதுதான் வந்து நம்ம ஃபியூச்சராகவும் யூஸ் பண்ண போறோம். ஐ எம் கோயிங் டு வாட்ச் டிவி அப்படின்னா நெக்ஸ்ட் செகண்ட்ல இருந்து தான் அந்த ஆக்ஷனை நம்ம வந்து செய்ய போறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஃபியூச்சர் தான், ப்ரெசென்ட்ல பேசினாலும் அது ஃபியூச்சர் தான், இது வந்து பாஸ்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு டென்ஸ்ல பேச மாட்டோம் யூஸ்வலாவே, ஓகே, அது ரெண்டு டென்ஸா தான் நம்ம பேசுவோம். இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் செட் பார்க்கலாம். இதுல வந்து நம்ம ஏபிள் டு அப்படின்னு பார்க்க போறோம், அதாவது என்னன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அந்த சத்தா ஃபார்ம்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, கேன் குட் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் அதுல வந்து அந்த ஏபிள் டு இங்கிலீஷ்ல எப்படி நம்ம வந்து முடியும் அப்படின்னு சொல்லும் போது கேன் யூஸ் பண்ணுவோம், ஏபிள் டு யூஸ் பண்ணுவோம், இட் இஸ் பாசிபிள் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஏபிள் டு ஃபார்ம். ஓகே,
ஃபர்ஸ்ட் செட்ல நம்ம பார்க்க போறது வந்துட்டு am is are plus able to அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இது லிட்ரலா சொல்லணும் அப்படினா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ நம்ம கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து ஒரு வேலை கொடுக்கறாங்க. நம்ம வந்து நீ இத செஞ்சு பாரு உன்னால முடியுதா அப்படினு நம்ம செஞ்சு பார்க்கறோம். அப்போ அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க. அப்ப நம்ம கிட்ட கேக்குறாங்க, என்ன நான் சொல்லி தர மாதிரி உன்னால செய்ய முடியுதா அப்படினா, செய்ய முடியுதுங்க அப்படினா, அதாவது செய்ய முடிகிறது. நம்ம ஆக்சுவலா அந்த வர்க் என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி செய்ய செய்யவே நம்ம சொல்றோம், ஈஸியா தாங்க இருக்கு, செய்ய முடியுதுங்க என்னால. அந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது இந்த ஏபிள் டு அப்படின்னு போட்டோம்னா தான் ரொம்ப ஆப்டா இருக்கும் இங்கிலீஷ்ல. அதே மாதிரிதான் ஹிந்திலயும் ஒரு ஃபார்ம் இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து கேன் அப்படின்றது யூஸ் பண்ணோம்னா, சில பேர் வந்து அது போட்டு பேசினாலுமே கேன் அப்படின்றது வந்து என்னன்னா, நெக்ஸ்ட் செகண்ட்ல இருந்து நம்ம அதை செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு அஷூரிட்டி கொடுக்கற மாதிரி. அதாவது ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட உங்களால இந்த வேலை செய்ய முடியுமா அப்படின்னா, செய்ய முடியுங்க அப்படின்னு. சோ அந்த முடியும்னு சொல்லிட்டோம்னாலே அது வந்து என்னன்னா, அடுத்த செகண்ட்ல இருந்து நான் அந்த வேலையை பார்த்துட்டேங்க, இது வந்து என்னால நீங்க செஞ்சு கொடுத்துட முடியும் அப்படின்னு அந்த ஃபியூச்சர் பத்தி பேசுற மாதிரிதான் அதை நம்ம கன்சிடர் பண்ணோம். இதே ஏபிள் டு அப்படின்னு வரும்போது நம்ம மூணு டென்ஸ்லயுமே அதை வந்து எக்ஸாக்டா சொல்ல வரத சொல்லலாம். ஸோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், செய்ய செய்யவா என்னால் இதை செய்ய முடியுதுங்க, அதாவது என்னால் செய்ய முடிகிறது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஐ ஆம் ஏபிள் டு டூ. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம கேன் போடலாம்னா போடலாம், பட் இருந்தாலும் ஐ ஆம் ஏபிள் டு டூன்னு சொல்லும்போது ரொம்பவுமே ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹிந்தியில் ஒரு ஸ்டைல் இருக்கு. ஸோ இதே வந்துட்டு என்னால் செய்ய முடியும் அப்படின்னு அந்த நெக்ஸ்ட் செகண்ட்லேருந்து அந்த ஒரு விஷயத்த என்னால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ கேன் டூ, ஐ வில் பி ஏபிள் டு டூ, ரெண்டு ஃபார்ம்லும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேனுங்கிறது வில் பி ஏபிள் டு அப்படின்றதோட மேட்ச் ஆகும். இதே வந்து பாஸ்ட்ல வந்து ஐ வாஸ் ஏபிள் டு டூ, அதுக்கு பதிலாக ஐ குட் டூ. ஸோ அந்த மாதிரி அதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த சக்தா ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே நான் வச்சுக்கோங்க. அதை பதிலாக வந்துட்டு இந்த பா அப்படின்றத போட்டு பாரஹா ஹூ பாரஹி ஹூ அப்படின்றத போட்டு பேச போகிறோம். ஸோ நான் அப்படிங்கிறது ஒரு ஆணா இருந்தா அந்த சக்தா ஃபார்ம்ஸ்ல எப்படி படிச்சோம், மே பிளஸ் வெர் பிளஸ் சக்தா ஹூ, அதாவது மே ஆ சக்தா ஹூ, ஜா சக்தா ஹூ, லே சக்தா ஹூ, தே சக்தா ஹூனு படிச்சோம் இல்லைங்களா. இதே ஒரு பெண் சொல்ற மாதிரி தான் சக்தி ஹூன்னு போடணும் அப்படின்னு படிச்சோம். இதே தான் இப்ப இந்த சக்தாக்கு பதிலாக பா பிளஸ் ரஹா ரஹி அதை யூஸ் பண்ண போறோம். ஸோ மே பிளஸ் வெர் பிளஸ் பாரஹா ஹூ, எப்படி நம்ம இங்கிலீஷ்ல வந்துட்டு ஆம் இஸ் ஆர்ன்ற ஆக்சிலரி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி வந்து ஹிந்தியில ஆக்சிலரியான ரஹா ரஹி ரஹேன்றது யூஸ் பண்ண போறோம். ஸோ நீ அப்படிங்கறது ஆனா இருந்ததுன்னா தும் பிளஸ் வெர் பிளஸ் சக்தே ஹோன்னு படிச்சோம். ஸோ அதுக்கு பதிலா இப்ப நம்ம யூஸ் பண்ண போறது வந்து தும் பிளஸ் வெர் பிளஸ் பாரஹே ஹோ, தும் கர் பாரஹே ஹோ, தும் ஜா பாரஹே ஹோ, தும் தேக் பாரஹே ஹோ. அந்த மாதிரி நீ அப்படின்றது ஒரு பெண்ணா இருந்தா தும் பிளஸ் வெர்ப் பிளஸ் பா ரஹி ஹோ. ஸோ நான் இது எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, நம்ம சக்தா ஃபார்ம்ஸ்ல இந்த ஃபார்ம்ல ஐ மீன் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்றக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமே இப்படி கொடுத்துருக்கேன். இவன் அவன் வரும்போது இவன் வந்து அவனுக்கு வந்து வஹ், அதோடது வந்து வெர்ப் பிளஸ் பாரஹா ஹே. ஸோ இவள் அவள்னு வரும்போது வெர்ப் பிளஸ் பாரஹி ஹே, அதாவது யஹ் வஹ் போட்டுட்டு அது கூட வெர்ப் என்னவோ அதை போட்டுட்டு பாரஹா பாரஹி ஹேன்றது யூஸ் பண்ணணும். இவர்கள் அப்படின்னா ஏ, அவர்கள் வே, நாங்கள் ஹம், நீங்கள் ஆப். அது வரும்போது ஏ வே ஹம் ஆப் பிளஸ் வெர்ப் பிளஸ் சக்தே ஹே. ஆப் அப்படின்றது மட்டும் பெண்ணா இருந்ததுன்னா ஆப் வெர்ப் பிளஸ் சாரி இந்த இடத்துல வந்துட்டு பா அப்படின்றது யூஸ் பண்ணணும். நான் இது வந்து நான் அப்படியே விட்டுட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் இதை கரெக்ட் பண்ணி கொடுத்தேன். ஓகே, ஸோ இது வரும்போது பா ரஹே ஹேனு வரணும். பா ரஹே ஹே, இந்த ரஹே வரணும். ஓகே, பா ரஹே ஹே. இதே ஆப் அப்படின்றது ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னா ஆப் பிளஸ் வெர்ப் பிளஸ் பா ரஹி ஹேன்றது வரணும். இது நான் வந்து PDF கொடுப்பேன் இல்லைங்களா, அதுல வந்து நான் இதை கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ ஹிந்தி ஃபான்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், மேலதான் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ நான் இது வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல பாராஹா ஹே, பாரஹி ஹே, பாரஹே ஹே அந்த மாதிரி போட்டு நம்ம பேசணும். உன்னால் செய்ய முடிகிறது அப்படின்னா தும் கர் பாரஹே ஹோ. இதே வந்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்றோம்னா தும் கர் பாரஹி ஹோ. ஸோ இது நம்ம தமிழ்ல சொல்லும் போதே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், உன்னால செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து என்னன்னா இனி வந்து உன்னால முடியும், அதாவது ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து இப்ப எனர்ஜியே இல்லாம அப்படியே சோர்வாய் விட்டுட்டாங்கன்னா முடியும் உன்னால, விட்டுறாத, கண்டினியூ பண்ணு, அந்த மாதிரி என்கரேஜ் பண்றதாவும் இது எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து என்னன்னா
ஒருத்தங்க வந்து செய்யறாங்க அப்படின்னா பாரு உன்னாலயே செய்ய முடியுது, எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தியா, நான் தான் சொன்னல நீ தான் பயந்துட்டே இருந்த, பாரு நீ எவ்வளவு நல்லா செய்யற, உன்னால செய்ய முடியுது பாரு, உன்னால நடக்க முடியுது பாரு, கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கோ, உன்னால முடியும், அந்த மாதிரி சொல்றது. அவங்க ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண பண்ண சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த முடியும் அப்படின்றது வந்து ஒன்று என்கரேஜ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் செகண்ட் நடக்கிறதா இருக்கலாம். அந்த முடியும் அப்படின்னு சொல்றது உன்னால செய்ய முடியும், உன்னால வர முடியும், பார்க்க முடியும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றது நெக்ஸ்ட் செகண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒன்று என்கரேஜ் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கா இருக்கலாம். இது வந்து என்னன்னா இதுவும் மோட்டிவேட் பண்ற மாதிரி தான், பட் என்னன்னா இப்போ அவங்க ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து சொல்லிட்டு இருக்கோம் பாரு உன்னால் நடக்க முடியுது, பாரு உன்னால் ஓட முடியுது, அந்த மாதிரி சொல்றது. உன்னால் செய்ய முடிகிறது, தும்கர் பா ரஹே ஹோ. இதே ஒரு பெண்ணை பார்த்து சொல்லணும்னா தும்கர் பா ரஹி ஹோன்னு சொல்லணும். உன்னால் செய்ய முடிகிறதா அப்படின்னு கேள்வியா கேக்குறக்கு கியா தும் கர் பா ரஹே ஹோ, கியா தும் கர் பா ரஹி ஹோ. இப்ப நாமளே வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு வேலை சொல்லி கொடுக்குறோம், ஒரு இதை வந்துட்டு நீ இப்படிதான் செய்யணும், சோ கொஞ்ச நேரம் நீ செஞ்சுட்டு நான் இப்ப வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி வரோம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன உன்னால செய்ய முடியுதா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதாவது கியா தும் கர் பா ரஹே ஹோ, கியா தும் கர் பா ரஹி ஹோ. உன்னால் கொடுக்க முடிகிறது, தும் தே பாரஹே ஹோ, தும் தே பாரஹி ஹோ. ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னா உன்னால் கொடுக்க முடிகிறதா, கியா தும் தே பாரஹே ஹோ, கியா தும் தே பாரஹி ஹோ. என்னால் பார்க்க முடிகிறது, மே தேக் பாரஹா ஹூ. இது ஒரு பெண் சொல்ற மாதிரி தான், மே தேக் பாரஹி ஹூ அப்படின்னு சொல்லணும். என்னால் பார்க்க முடிகிறது, சாரி என்னால் பார்க்க முடிகிறதா, அதாவது வந்துட்டு நாமளே வந்து செல்ஃபா வந்து நம்மளை பத்தியே ஒரு டவுட் வச்சு கேக்குற மாதிரி நான் இதை கொடுத்துருக்கேன். கியா மே தேக் பாரஹா ஹூ, கியா மே தேக் பாரஹி ஹூ. அவங்களவே அவங்க வந்து கேள்வி கேட்டுக்கிற மாதிரி நான் இதை கொடுத்துருக்கேன். ரகுவால் செய்ய முடிகிறது, ரகு கர் பாரஹா ஹே, ரகு கர் பாரஹா ஹே. ரகுவால் செய்ய முடிகிறதா, கியா ரகு கர் பாரஹா ஹே. அவனால் எடுக்க முடிகிறது, வ லே பாரஹா ஹே. அவனால் எடுக்க முடிகிறதா, கியா வ லே பாரஹா ஹே. அவனா அவளால் சொல்ல முடிகிறது, வ கெஹ் பாரஹி ஹே. அவளால் சொல்ல முடிகிறதா, கியா வ கெஹ் பாரஹி ஹே. உமாவால் நடக்க முடிகிறது, உமா சல் பாரஹி ஹே. உமாவால் நடக்க முடிகிறதா, கியா உமா சல் பாரஹி ஹே. அவர்களால் கொடுக்க முடிகிறது, வே தே பாரஹே ஹே. அவர்களால் கொடுக்க முடிகிறதா, கியா வே தே பாரஹே ஹே. எங்களால் எழுத முடிகிறது, ஹம் லிக் பாரஹே ஹே. எங்களால் எழுத முடிகிறதா, கியா ஹம் லிக் பாரஹே ஹே. உங்களால் இங்கே வர முடிகிறதா, கியா ஆப் யஹா ஆ பாரஹே ஹே. உங்களால் அங்கே போக முடிகிறதா, கியா ஆப் வஹா ஜா பாரஹே ஹே. சோ இதே வந்துட்டு ஒரு பெண்ணை பார்த்து கேக்குற மாதிரி இருந்தா ரஹி அப்படின்றத யூஸ் பண்ணும். நான் ஹிந்தி ஃபார்ம்ஸ்ல பார்த்தோம்னா நான் ரஹி அப்படின்றத கொடுத்துருக்கேன், இங்கதான் நான் விட்டுட்டேன். இப்ப வந்து ஃபியூச்சர், அதாவது வில் பி பிளஸ் ஏபிள் டு அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. சோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மே பிளஸ் வெர் பிளஸ் பா உங்கா, இது வந்து ஒரே வேர்டா தான் எழுதுவோம். நான் வந்துட்டு ஜஸ்ட் அந்த பா அப்படின்றத போட்டு இந்த செகண்ட் சவுண்ட்ஸ் மட்டும் எப்படி மாறும் அப்படின்றக்காக நான் இதை பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஆனா எழுதும் போது பா உங்கா, பா உங்கி, பா ஏகா, பா ஏகி அந்த மாதிரி தான் கொடுப்போம். ஸோ நான் அப்படின்றது ஆனா இருந்தா மே பிளஸ் வெர் பிளஸ் பா உங்கா, பெண்ணா இருந்தா மே பிளஸ் வெர் பிளஸ் பா உங்கி, பா உங்கி. நீ அப்படின்றது ஆனா இருந்தா தும் பிளஸ் வெர் பிளஸ் பா ஏகா, நீ அப்படின்றது பெண்ணா இருந்தா தும் பிளஸ் வெர் பிளஸ் பாயேகி. இவன் அவன் வந்துச்சுன்னா ய வெர் பிளஸ் வெர் பிளஸ் பாயேகா, இவள் அவள்னு வந்துச்சுன்னா ய வெர் பிளஸ் வெர் பிளஸ் பாயேகி. சோ ஏ வந்து இந்த ஏ போட்டோம்னாலும் ஓகேதான், ஹிந்தி ஃபாண்ட்ல சொல்றேன். இன்னொரு ஏ இருக்கு இல்லைங்களா, அது போட்டோம்னாலும் ஓகேதான். நான் ரெண்டுமே மாறி மாறி தான் கொடுத்துருக்கேன், அதான் சென்டென்சஸ்ல சொல்றேன். இவள் அவள்னு வந்துச்சுன்னா ய வெர் பிளஸ் வெர் பிளஸ் பாயேகி, இவர்கள் அவர்கள் நாங்கள் நீங்கள், இவர்கள்னா ஏ அவர்கள் வே நாங்கள் ஹம் நீங்கள் ஆப், இது வரும்போது வெர் பிளஸ் பாயேங்கே. ஆக்சுவலா இங்க சக்கேங்கேன்னு மறுபடியும் இங்க இடத்துலயும் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆக்சுவலா வந்து பாயேங்கே, இங்க சக் வரக்கூடாது பா வரணும், ஓகே பாயேங்கே. இதையும் நான் மாத்தி கொடுத்துறேன். உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னா கியா தும் இசே கர் பாவோகே, கியா தும் இசே கர் சகோகே அப்படின்னு ஒன்று படிச்சோங்களா, அதுவும் யூஸ் பண்ணலாம், இல்லை பாவோகேன்றது போட்டோம்னாலும் ஓகே தான். இன்னொன்று வந்து இதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறோன்னா கியா தும் இசே கர் பாவோகி, இந்த கே எடுத்துட்டு கீ போடணும், இது வந்து கே இது வந்து கீ, ஜி சவுண்ட் வரணும் ரெண்டுக்குமே, பாவோகே பாவோகி.
உன்னால் அதை கொடுக்க முடியுமா? கியா தும் உசே தே பாவோகே, இது ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறோம்னா கியா தும் உசே தே பாவோகி, உன்னால் அதை பார்க்க முடியுமா? கியா தும் உசே தேக் பாவோகே, சோ கியா தும் உசே தேக் பாவோகி, ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறோம்னா உன்னால் இதை சொல்ல முடியுமா? கியா தும் இசை கஹ் பாவோகே, கியா தும் இசை கஹ் பாவோகி, உன்னால் இங்கே இருக்க முடியுமா? கியா தும் யஹா ரஹ் பாவோகே, இல்ல ருக் பாவோகேன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். இல்லை இதை வந்து ஒரு பெண்ணை பார்த்து கேட்கணும்னா கியா தும் யஹா ரஹ் பாவோகி, இல்லைன்னா வந்து ரஹ் சாரி ருக் பாவோகி அப்படின்றது யூஸ் பண்ணலாம். என்னால் அப்படி சொல்ல முடியுமா? கியா மே வைசா கஹ் பாவுங்கா, கியா மே வைசா கஹ் பாவுங்கி, ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா, வீடியோ பாக்குறவங்க நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா நீங்க இந்த சென்டென்ஸ் சொல்லும் போது கியா மே வைசா கஹ் பாவுங்கி அப்படின்னு சொல்லணும். அவனால் கொஞ்சம் லேட்டாக வர முடியுமா? கியா வ தோடி தேர் சே ஆ பாயேகா, கியா வ தோடி தேர் சே ஆ சகேகான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அந்த சகா ஃபார்ம்ஸ் போல இந்த பாயேகா ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ மேல நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்ம் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது ஆம் இஸ் ஆர் பிளஸ் ஏபிள் டு, அதுக்கு வந்துட்டு அதாவது பாராக பாரஹி, அதுதான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஆப்டா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது. இந்த ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபியூச்சர், அதாவது வில் பி பிளஸ் ஏபிள் டு, இதுக்கு பதிலாக நம்ம இந்த கேன் ஃபார்ம் ஆன சக்தா ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வ ஆ பாயேகா, வ ஆ சகேகா, ரெண்டுல எது யூஸ் பண்ணோம்னாலும் ஓகே தான். அவளால் இன்று லீவ் எடுக்க முடியுமா? கியா வ ஆ சுட்டி லே பாயேகி, ராஜாவால் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமா? கியா ராஜா ஆப்கே பாரே மே ஜான் பாயேகா, கியா ராஜா ஆப்கே பாரே மே ஜான் பாயேகா, அவனால் அங்கு வர முடியுமா? கியா வ வஹா ஆ பாயேகா, இல்ல கியா வ வஹா ஆ சகேகான்னு சொல்லாமனா தாராளமா சொல்லலாம். ரவியால் இதை செய்ய முடியுமா? கியா ரவி இசை கர் பாயேகா, ரவியால் இதை தூக்க முடியுமா? கியா வ சாரி கியா ரவி இசை உட்டா பாயேகா, அவனால் இதை கொடுக்க முடியுமா? கியா வ இசே தே பாயேகா, அவளால் படம் வரைய முடியுமா? கியா வ சித்ர பனா பாயேகி, கியா வ சித்ர பனா பாயேகி, அவளால் இதை பார்த்து கொள்ள முடியுமா? கியா வ இஸ்கா கயால் ரக் பாயேகி, சோ இதை பார்த்து கொள்ள முடியுமா? இஸ்கா கயால் ரக் பாயேகி, இஸ்கா தேக்பால் கர் பாயேகி, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த மாதிரி வரும்போது இதை பார்த்துக் கொள்வது அப்படின்னு வந்துச்சுனாலே அந்த இதை அதைன்னு எது இருந்தாலும் அந்த கா போட்டுட்டு நம்ம பேசணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதான் இங்க யூஸ் பண்றோம். ஸோ இதைனா இசைன்னு தான் படிச்சிருக்கோம், பட் இந்த பார்த்து கொள்வதுக்கு வந்து கயால் ரக்னா, இன்னொன்னு வந்து தேக்பால் கர்னா அப்படின்னு படிச்சிருக்கோம். அது ரெண்டும் வரும்போது முன்னத்த வார்த்தையில இஸ்கா உஸ்கா இன்கா உன்கா ஆப்கா அந்த மாதிரி தான் வரணும். ஓகே, அந்த கா ஃபார்ம்ஸ் போட்டு தான் பேசணும். கியா வ இஸ்கா கயால் ரக் பாயேகி, அவளால் எழுதி தர முடியுமா? கியா வ லிக்கர் தே பாயேகி, கியா வ லிக்கர் தே பாயேகி, அவளால் இதை செய்ய முடியுமா? கியா வ இசை கர் பாயேகி, கியா வ இசை கர் பாயேகி, அவர்களால் இதை நாளைக்குள் அனுப்ப முடியுமா? கியா வே இசை கல் தக் பேஜ் பாயேங்கே, கியா வ இசை கல் தக் பேஜ் பாயேங்கே, கல் தக் அப்படின்னா நாளைக்குள் அப்படின்னு அர்த்தம். கல்சே பெஹலே அப்படின்னு சொல்லணும்னா அதிகமா அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். கல் தக் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த டேர்ம்ஸ் தான் நம்ம வந்து ஹிந்தியில அதிகமா யூஸ் பண்ணுவோம். சோ நாளைக்குள் அப்படின்னா வந்துட்டு கல்சே பெஹலேன்னு சொல்லாமனா அதிகமா அப்படி சொல்ல மாட்டோம், கல் தக் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவர்களால் இங்கு இருக்க முடியுமா? கியா வே யஹா ர பாயேங்கே, இல்ல ருக் பாயேங்கே, எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். உன்னால் வர முடியாது, தும் நிகி ஆ பாவோகே, தும் நிகி ஆ பாவோகே, இதே ஒரு பெண்ணை பார்த்து சொல்றோம்னா தும் நிகி ஆ பாவோகி, உன்னால் வர முடியாதா? கியா தும் நிகி ஆ பாவோகே, கியா தும் நிகி ஆ பாவோகி, உன்னால் தர முடியாது, தும் நிகி தே பாவோகே, தும் நிகி தே பாவோகி, உன்னால் தர முடியாதா? கியா தும் நிகி தே பாவோகே, கியா தும் நிகி தே பாவோகி. ஸோ முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸ்ல எல்லாம் தரோவா இருந்தோம்னா இந்த சென்டென்சஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும். ஒன்றும் இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த சகேகா ஃபார்ம்ஸ் இருப்பதெல்லாம் பாயேகா பாயேகி பாவோகே அந்த மாதிரி போட்டு பேசுறோம். என்னால் இப்ப அங்கே போக முடியாது,
मैं अब वहां नहीं जा पाऊंगा जा सकता அப்படினு சொல்வோம் இந்த இடத்துல வந்து जा सकता பதிலா பாவுங்கா அப்படினு சொல்றோம் இதே ஒரு பெண் சொல்ற மாதிரி இருந்தா மே அப் வஹா நிஹி ஜா சக்குங்கி அப்படினு படிச்சிருக்கோம் அதுக்கு அந்த சக்குங்கிக்கு பதிலா பாவுங்கி காத்து கி போடுறோம் பாவுங்கி என்னால் சொல்ல முடியாது மே நிஹி க பாவுங்கா மே நிஹி க பாவுங்கி என்னால் இப்படி எழுத முடியாது மே ஐசா நிஹி லிக் பாவுங்கா மே ஐசா நிஹி லிக் பாவுங்கி என்னால் இப்படி எழுத முடியாதா கியா மே ஐசா நிஹி லிக் பாவுங்கா கியா மே ஐசா நிஹி லிக் பாவுங்கி அவனால் நமக்கு கொடுக்க முடியாது வ ஹமே நிஹி தே பாயேகா வ ஹமே நிஹி தே சகேகான்னு சொன்னோம்னாலும் ஓகேதான் தே பாயேகான்னு சொன்னோம்னாலும் ஓகேதான் அவனால் நமக்கு கொடுக்க முடியாதா கியா வ ஹமே நிஹி தே பாயேகா கியா வ ஹமே நிஹி தே பாயேகா அவளால் கேட்க முடியாது வ நிஹி பூச் பாயேகி வ நிஹி பூச் பாயேகி அவளால் கேட்க முடியாதா கியா வ நிஹி பூச் பாயேகி அவர்களால் ரகுவுடன் போக முடியாது வே ரகு கே சாத் நிஹி ஜா பாயேங்கே அவர்களால் ரகுவுடன் போக முடியாதா கியா வே ரகு கே சாத் நிஹி ஜா பாயேங்கே நம்மால் கேட்க முடியாது ஹம் நிஹி பூச் பாயேங்கே ஹம் நிஹி பூச் பாயேங்கே நம்மால் கேட்க முடியாதா கியா ஹம் நிஹி பூச் பாயேங்கே உன்னால் என்ன செய்ய முடியும் தும் கியா கர் பாவோகே தும் கியா கர் சகோகேன்னு சொல்லுவோம் அதுக்கு பதிலா இந்த இடத்துல பாவோகே அவ்வளவுதான் இதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கறோம்னா தும் கியா கர் பாவோகி இல்ல சகோகி உன்னால் எங்கே வாங்க முடியும் தும் கஹா கரீத் பாவோகே தும் கஹா கரீத் சகோகே இல்லைன்னா வந்துட்டு பாவோகே பாவோகி இதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறோம் அப்படின்னா வந்துட்டு சகோகி பாவோகி அந்த மாதிரி உன்னால் எப்பொழுது கொண்டு வர முடியும் தும் கப் லா பாவோகே தும் கப் லா பாவோகி உன்னால் எவ்வளவு கொடுக்க முடியும் தும் கித்னா தே பாவோகே தும் கித்னா தே பாவோகி ஒரு பெண்ணை பார்த்து கேட்கறோம்னா பாவோகி அப்படின்னு போட்டு இந்த கே எடுத்துட்டு கி போடணும் உன்னால் எத்தனை மணிக்கு அனுப்ப முடியும் தும் கித்னே பஜே பேஜ் பாவோகே தும் கித்னே பஜே பேஜ் பாவோகி அவளால் என்ன செய்ய முடியும் வ க்யா கர் பாயேகி வ க்யா கர் பாயேகி அவளால் எப்படி சொல்ல முடியும் வ கைசே க பாயேகி வ கைசே க பாயேகி அவனால் எப்படி கேட்க முடியும் அவனால் எப்படி கேட்க முடியும் வ கைசே பூச் பாயேகா வ கைசே பூச் பாயேகா அவளால் என்ன செய்ய முடியும் வ க்யா கர் பாயேகி வ க்யா கர் பாயேகி நான் சாரி இது வந்து நம்மால் நாமால்னு எழுதிட்டேன் ஐ மிக்ஸ்ட் இப்படி சாரி துணைக்கால் வராது நம்மால் என்ன செய்ய முடியும் ஹம் கியா கர் பாயேங்கே ஹம் கியா கர் சகேங்கேன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஹம் கியா கர் பாயேங்கேன்னு சொல்லலாம் உன்னால் ஏன் வர முடியாது தும் கியூ நிஹி ஆ பாவோகே தும் கியூ நிஹி ஆ பாவோகி ஒரு பெண்ணை பார்த்து கேட்கறதா இருந்தா பாவோகி அப்படின்னு சொல்லணும் உன்னால் ஏன் போக முடியாது தும் கியூ நிஹி ஜா பாவோகே தும் கியூ நிஹி ஜா பாவோகி அவனால் ஏன் வர முடியாது வக்யூ நிஹி ஆப்பாயேகா வக்யூ நிஹி ஆப்பாயேகா அவளால் ஏன் போக முடியாது வக்யூ நிஹி ஜா பாயேகி வக்யூ நிஹி ஜா சகேகின்னு படிச்சிருக்கோம் முன்னாடி அந்த சகேகிக்கு பதிலா பாவோகி சாரி பாயேகி அவர்களால் ஏன் கேட்க முடியாது வக்யூ நிஹி பூச் பாயேங்கே இல்ல சகேங்கே எது வேணாலும் சொல்லலாம் நம்மால் ஏன் போக முடியாது ஹம் கியூ நிஹி ஜா பாயேங்கே இல்லனா ஹம் கியூ நிஹி ஜா சகேங்கே இப்போ இதுல வந்துட்டு நம்ம தேர்ட் ஸ்டைல் பார்க்க போறோம் நம்ம குட் படிச்சோம் இல்லைங்களா அதாவது சகா சகி சகே ஃபார்ம்ஸ் படிச்சோம் இல்லைங்களா அந்த சகா அதாவது மே ஜா சகா என்னால போக முடிந்தது ஐ குட் கோ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மே ஜா சகா இதே ஒரு பெண் பெண் சொல்லும் போது மே ஜா சகி அப்படின்னு சொல்லணும் சகா சகி சகே ஃபார்ம்ஸ் படிச்சோம் இல்லைங்களா இப்போ அந்த சகா சகி சகேக்கு பதிலா பாயா பாயி பாயே அவ்வளவுதான் சோ மேல அந்த சகா சகி ஃபார்ம்ஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது குட் இங்கிலீஷ்ல கம்பேர் பண்ணோம்னா ஐ குட் கோ ஐ குட் சி அந்த மாதிரி இது வந்து என்னன்னா ஐ வாஸ் ஏபிள் டு கோ ஐ வாஸ் ஏபிள் டு சி அந்த மாதிரி சொல்றது சோ வாஸ் வேர் பிளஸ் ஏபிள் டு நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக யூஸ் பண்றது சோ முடிந்தது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து முடிகிறது அப்படின்னு வரும்போது
பாராகவும் பாரகிகும் அது முடிகிறது. அடுத்தது வந்து முடிந்தது, சாரி முடியும் அப்படின்னு வரும்போது பாவோகே அப்படின்னு படிச்சோம். இப்ப தேர்ட் ஸ்டைல் வந்து பாஸ்ட் டென்ஸ் கம்ப்ளீட்டாவே முடிந்தது. ஓகே, உன்னால செய்ய முடிஞ்சது, உன்னால பார்க்க முடிஞ்சது, உன்னால போக முடிஞ்சது, அந்த எல்லாம் வரும்போது பாயா பாயி பாயே. ஸோ பிரைமரி சப்ஜெக்ட்ஸ் மே தும் ய வோ அதெல்லாம் போட்டுட்டு அது கூட வேர்ப் போட்டுட்டு பாயா பாயி பாயே அவ்வளவுதான். ஸோ மேக்கு வந்துட்டு பாயா, பெண்ணா இருந்ததுன்னா பாயி, தும்முக்கும் வந்து அதே மாதிரி பாயே பாயி, ய வகுக்கு வந்து பாயா அல்லது பாயி, ஏ வே ஹம் ஆப்புக்கு ஏ வே வந்துட்டு நம்ம யலோ வலோகுன்னு சொல்லலாம், அதெல்லாம் வந்துச்சுன்னா பாயே. இதே வந்து ஆப் அப்படின்றது பெண்ணா இருந்ததுன்னா இந்த இடத்துல மட்டும் பாயேக்கு பதிலாக பாயின்னு மாத்திக்கணும். என்னால் போக முடிந்தது அப்படின்னா மேஜா பாயா, இது ஒரு பெண் சொல்ற மாதிரி இருந்தா மேஜா பாயி. இதே சக்கா ஃபார்ம் சொல்லாமனா சொல்லலாம் மேஜா சக்கா மேஜா சக்கி அந்த மாதிரி. அவனால் போக முடிந்தது வ ஜா பாயா வ ஜா பாயா, என்னால் போக முடிந்ததா கியா மே வ ஜா பாயா கியா மே ஜா பாயா கியா மே ஜா பாயி. இது வந்து எப்படின்னா நம்ம யூஸ்வலா கேட்போம் இல்லைங்களா, நீயே சொல்லு எத்தனை வேலை இருந்தது என்னால போக முடிஞ்சதா நீயே சொல்லு பாக்கலாம், அந்த மாதிரி கேக்குற மாதிரி நான் இதை கொடுத்துருக்கேன். அவனால் போக முடிந்ததா, அவனால் போக முடிந்ததா கியா வ ஜா பாயா இல்ல கியா வ ஜா சகா, என்னால் எப்படி போக முடிந்தது மே கைசே ஜா பாயா மே கைசே ஜா பாயி. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நீயே சொல்லு நான் இவ்வளவு வேலை இருந்தது ஆனா என்னால மட்டும் எப்படி போக முடிஞ்சது, அந்த மாதிரி கேக்குற ஒரு டோன்ல இதை கொடுத்துருக்கேன். அவனால் எங்கே போக முடிந்தது வ கஹா ஜா பாயா, இதே வந்து சகா யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணலாம் வ கஹா ஜா சகா. அடுத்தது முடியவில்லை நெகட்டிவ், அது வரும்போது நெஹி பிளஸ் அதாவது பிரைமரி சப்ஜெக்ட் என்னவோ அதை போட்டுட்டு அது கூட நெஹி பிளஸ் வ பிளஸ் பாயா பாயி பாயே அவ்வளவுதான். என்னால் போக முடியவில்லை மே நெஹி ஜா பாயா மே நெஹி ஜா சக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சகாத் பலா பாயா. இது ஒரு பெண் சொல்ற மாதிரி இருந்தா சக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மே நெஹி ஜா சக்கி அந்த சக்கிக்கு பதிலா பாயி மே நெஹி ஜா பாயி. என்னால் போக முடியவில்லையா கியா மே நெஹி ஜா பாயா கியா மே நெஹி ஜா பாயி, என்னால் ஏன் போக முடியவில்லை மே கியூ நெஹி ஜா பாயா மே கியூ நெஹி ஜா பாயி. என்னால் வர முடிந்தது அது வரும்போது மே ஆ பாயா மே ஆ பாயி, என்னால் வர முடியவில்லை மே ஆ மே ஆ நெஹி பாயா மே ஆ நெஹி பாயி. இதே வந்துட்டு மே நிஹி ஆ பாயா அதாவது நிஹி இப்படி போட்டு பேசலான்றக்காக நான் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். மே நிஹி ஆ பாயா மே நிஹி ஆ பாயி இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருக்கேன் எல்லா டென்சஸும். என்னால் போக முடிந்தது மே ஜா பாயா மே ஜா பாயி, என்னால் போக முடியவில்லை மே நிஹி ஜா பாயா மே நிஹி ஜா பாயி. அவனால் கேட்க முடிந்தது வ பூச் பாயா வ பூச் சகா, அவனால் கேட்க முடியவில்லை வ பூச் நெஹி பாயா வ பூச் நெஹி சகா. அவளால் முடிக்க முடிந்தது வ பூரா கர் பாயி வ கதம் கர் பாயி, சோ பாயிக்கு பதில சக்கி அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம். அவளால் முடிக்க முடியவில்லை சாரி இந்த இடத்துல வந்துட்டு வஹு வரணும், நான் இதை மாத்திடுறேன் பிடிஎஃப்ல மே வராது. ஓகே, வ கதம் நிஹி கற்பாயி வ கதம் நிஹி கற்பாயி இந்த இடத்துலயும் மே தான் கொடுத்துருக்கேன், இது ரெண்டுமே நான் வந்து வஹ் அப்படின்னு மாத்திடுறேன். அவர்களால் கொடுக்க முடிந்தது வே தே பாயே வே தே பாயே, அவர்களால் கொடுக்க முடியவில்லை வே தே நிஹி பாயே இல்லைன்னா வே நிஹி தே பாயே, இந்த நிஹி வந்து இந்த பக்கம் போட்டு நம்ம பேசலாம். உன்னால் வாங்க முடிந்தது தும் கரீது பாயே, இதே ஒரு பெண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம்னா தும் கரீது பாயி அப்படின்னு சொல்லணும். உன்னால் வாங்க முடியவில்லை தும் நிஹி கரீது பாயே தும் நிஹி கரீது பாயி, உங்களால் பேச முடிந்தது ஆப் பாத் கர் பாயே ஆப் பாத் கர் பாயி, உங்களால் பேச முடியவில்லை ஆப் பாத் நிஹி கர் பாயே ஆப் பாத் நிஹி கர் பாயி. சோ பாயா பாயிக்கு பதிலாக சகா சக்கின்றத போட்டு பேசலாம். எங்களால் சொல்ல முடிந்தது ஹம் கெஹ் பாயே, எங்களால் சொல்ல முடியவில்லை ஹம் நிஹி கெஹ் பாயே. ஸோ நான் வந்து அந்த ஏபிள் டு ஃபார்ம்ஸ்க்கான மூணு டென்சஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே,
அதாவது ஆம் இஸ் ஆர் பிளஸ் ஏபிள் டு அந்த ஸ்டைல் வரும்போது எப்படி யூஸ் பண்ணும், இதே வாஸ் வேர் வந்துச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணும், இதே வந்து வில் பி பிளஸ் ஏபிள் டு வந்துச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் கொடுத்துருக்கேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு அந்த பாரஹா பாரஹி பாரஹே இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆம் ஆம் இஸ் ஆர் பிளஸ் ஏபிள் டு, அது வந்து கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும். இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு இது மீதி ரெண்டு இது, அதாவது ஃபியூச்சர் பத்தி பேசுறது, அதாவது என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றது, இன்னொன்று செய்ய முடிந்தது அப்படின்னு அந்த பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றது, அது ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த சகா ஃபார்ம்ஸையும் யூஸ் பண்ணலாம், இல்ல பாயா ஃபார்ம்ஸும் யூஸ் பண்ணலாம். அந்த பாரஹா ஃபார்ம்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். அப்பதான் நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு அட் ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து ப்ராப்பரா அது யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும், ஆப்டா இருக்கும். ஏன்னா வந்து நான் மெக்கர் சக்தாகும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து என்னன்னா நான் செஞ்சு பார்த்துட்டு இருக்கேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி அது ஒரு டோன் வந்துடும். இதே நான் வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், என்னால் செய்ய முடியுது பாருங்க, நான் நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு, நான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பார் ஹாஃப் ஃபார்ம்ஸ் போட்டோம்னா தான் கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம தேர்ட் செட்டில் வந்து தேர்ட் செட்டில் கொஞ்சம் ஒகாபுலரி பார்க்கலாம். நீர்வீழ்ச்சி, ஜல் பிரபாத், ஜல் பிரபாத், இன்னொன்னு வந்து ஜர்னா. இந்த ஜர்னாங்கிறத அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது கடலுக்கு வந்து சாகர், சமுந்தர், சாகர், சமுந்தர். சோ நம்ம வந்து சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து சமுந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்கடலுக்கு வந்து மகாசாகர், அதாவது இது சி, இது வந்து ஓஷன், சாகர் மகாசாகர். அணைக்கு வந்து மாதா, ஓகே மாதா. இன்னொன்னு வந்து பாந்து, பாந்து. சோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாந்துங்கிறது யூஸ் பண்றது நான் பாத்திருக்கேன் அதிகமா. நான் வந்து அந்த அணை அப்படின்றது அவங்க டேம்னே இப்ப எல்லாம் சொல்றாங்க, அதுவே நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏரிக்கு வந்து ஜீல், ஓகே ஜீல். இன்னொன்னு வந்து சரோவர், சரோவர். குட்டை அல்லது குளம்க்கு வந்து தாலாப், இது வந்து இப்ப இல்ல இப்பு, ஓகே இப்பு, தாலாப். ஓடைக்கு வந்து ஷாக்கா, ஷாக்கா. இன்னொன்னு வந்து நதி அப்படின்னு சொல்லுவாங்க. நீராவிக்கு வந்து பாப், பாப், பிஹெச் சவுண்ட் ஒன்று, பாப், இது வந்து இப்பு தான் பாப்பு. இன்னொன்னு வந்து வாஷ்பு, வாஷ்பு. உண்மையுள்ள அப்படின்னு சொல்றதுக்கு வந்து வஃபாதார், வஃபாதார், இது வந்து டிஹெச் சவுண்ட் வரணும், வஃபாதார். இன்னொன்னு வந்து ஈமான்தார், ஈமான்தார், இது ரெண்டுமே வந்து டிஹெச் சவுண்ட் தான் வரணும். எடுத்துக்கொள்வது, எடுத்துக்கொள்வது அல்லது பிடுங்கி கொள்வது, அது வரும்போது ஹடப்னா, ஹடப்னா, ஓகே ஹடப்னா. இன்னொன்று வந்து ஜப்பட்னா, ஜப்பட்னா. இன்னொன்று வந்து பக்கடுனா, பக்கடுனா. நோக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதை நோக்கி போறது, அதை நோக்கி போறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நோக்கின்னு வரும்போது கீ ஓர், கீ தரப், மேல கூட ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கீ ஓர்ன்னு, அதாவது கீ ஓர் அல்லது கீ தரப். இருண்ட அப்படின்னு சொல்றது, இருண்ட அப்படின்னு சொல்லும்போது அந்தேரா, அந்தேரா. முதுகல் தட்டி கொடுத்தல், அது வந்து தப்கி, தப்கி. தலையை ஆட்டுவது வந்து சிர்ஹிலானா, சிர்ஹிலானா. பணிவான அப்படின்னா சீதா சாதா, சீதா சாதா. இன்னொன்னு வந்து நம்ர, நம்ர. இன்னொன்னு வந்துட்டு வினீத், வினீத். இது அதிகமா சீதா சாதாங்கிறது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, வா சீதா சாதா இன்சான் ஹே அந்த மாதிரி சொல்றது. எச்சரிக்கை அப்படின்னா சாவதானி, சாவதானி. இன்னொன்னு வந்து சேதாவணி, சேதாவணி. முன்னெச்சரிக்கை அப்படின்னா சாவதானி, எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை ரெண்டுக்குமே சாவதானி அப்படின்னு சொல்வோம். கடும் புயல், சூறாவளி காற்று, அதுக்கு வந்துட்டு துஃபான், துஃபான். புயல் அப்படின்னா வந்துட்டு துஃபான். இன்னொன்னு வந்து சக்கரவாத், சக்கரவாத். வெள்ளம் அப்படின்னு சொல்லும் போது ஜல் பிரவாஹ், ஜல் பிரவாஹ். இன்னொன்னு வந்து ஜல் பிரளய், நம்ம பிரளயம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஜல் அப்படின்னா வந்து தண்ணி, சோ அது வந்து ஜல் பிரளய். சூறாவளிக்கு வந்துட்டு தூஃபான், இன்னொன்னு வந்து சக்கரவாத், தூஃபான், சக்கரவாத். கரைக்கு வந்து கினாரா, கினாரா. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஆத்தங்கரை, நதிக்கரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து கினாரா. ஆறு அப்படின்னா வந்து நதி, நதி. சோ அது எழுதும்போது பெரியதி தான் எழுதுவோம், ஆனா சொல்லும்போது நதி அவ்வளவுதான். கால்வாய்க்கு வந்து நகர், நகர். சூழ்ச்சிக்கு வந்துட்டு சூழ்ச்சி, அதாவது அல்லது தந்திரம் அப்படின்னு சொல்லும்போது சால், சால்.
பாதிக்கப்பட்டவர் அப்படின்னா வந்து பீடித், இன்னொன்று வந்து ஷிகார், அதாவது விக்டிம்க்கு வந்துட்டு பீடித் அல்லது ஷிகார் அப்படின்னு சொல்வோம். செயல்படியற்ற, செல்லுபடி, செல்லுபடியற்ற, சாரி, நிர்சத், ஓகே, நிர்சத். இன்னொன்று வந்து சூன்ய, நம்ம வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதாவது ஒரு வருடத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது பிரதி வருஷ, பிரதி வருஷ ஈடு செய்வது ஹர்சானா தேனா, ஹர்சானா தேனா. இன்னொன்று வந்து சக்தி பூர்த்தி கர்ணா, சக்தி பூர்த்தி கர்ணா. சிறப்பு அம்சங்கள் அல்லது தனித்தன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது அனோகா லக்ஷண, அனோகா லக்ஷன். இன்னொன்று வந்துட்டு ஏக் மாத்ரு குண், ஏக் மாத்ரு குண், யுனிக் அப்படின்னு சொல்லுவாங்க, யுனிக் ஃபீச்சர்ஸ். கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லும்போது திருஷ்டிகோன், திருஷ்டிகோம், திருஷ்டி கோன். உடனேயே அப்படின்னா தோடிஹி தேர்க்கே பாத், தோடிஹி தேர்க்கே பாத், அதாவது அடுத்த நிமிஷத்துல இருந்து உடனேயே அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது. முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும்போது பூர்வஜ், பூர்வஜ். வரப்போகின்ற, வரவிருக்கும், எதிர்வரும், அதெல்லாம் சொல்லும்போது ஆகமி, ஆகமி இல்லைன்னா ஆணைவாலா. இதுல வந்து ஆணைவாலாங்கிறத அதிகமா யூஸ் பண்ணுவோம். குறைபாடு அல்லது பின்னடைவாக அப்படின்னு சொல்லும்போது காமி, இன்னொன்று வந்து கமி. இந்த கமிங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நோக்கம் அப்படின்னா வந்து இராதா, இராதா. இன்னொன்று வந்து உத்தேசிய, உத்தேசிய. நம்ம தமிழ்ல வந்து உத்தேசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து உத்தேசிய அப்படின்னு சொல்லுவாங்க. காயம் அப்படின்னா வந்துட்டு சோட்டு, இன்னொன்று வந்து காவ், இன்னொன்று வந்து ஜக்கம். எது வேணாலும் சொல்லலாம், மூணுமே ஈக்குவலா யூசேஜ்ல இருக்கிறதா, சோட், காவ், ஜக்கம். அசல் அப்படின்னு சொல்லும் போதுட்டு மூலதன், மூல்தன். தலைமை ஆசிரியர் அப்படின்னா வந்துட்டு பிரதான ஆச்சாரிய, ஓகே, பிரதானச்சாரிய அப்படின்னு சொல்லுவோம், ஆச்சாரிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுல வந்து பிரதானச்சாரிய, பிரதானச்சாரிய. இன்னொன்னு வந்து பிரமுக் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஆச்சாரிய அப்படின்னு சொல்ற போல பிரதானச்சாரிய, பிரமுக். கொள்ளை அப்படின்னா, பிரதான் அப்படின்னா வந்துட்டு முன்னாடி, ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம், ஓகே. பிரதான் மந்திரி அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், பிரதான் மந்திரி, பிரைம் மினிஸ்டர். கொள்கை அப்படின்னா வந்து சித்தாந்த், நம்ம வந்து சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அடுத்தது பிரமுக் நியம், பிரைம் பிரமுக் நியம். தலைநகர் அப்படின்னா வந்து ராஜ்தானி, ராஜ்தானி. முதலீடு செய்வது வந்துட்டு நிவேஷன், நிவேஷன். இன்னொன்று வந்து வினியுக்த தன், வினியுக்த தன். விலை மதிப்பில்லாத அப்படின்னு சொல்லும்போது கீம்தி, கீம்தி, பகுமூல்ய, அதாவது பிரிஷியஸ்க்கு வந்துட்டு கீம்தி, இன்னொன்று வந்துட்டு பகுமூல்ய. ஆர்வம் அப்படின்னு சொல்றதுக்கு தில்சஸ்பி, இன்னொன்று வந்து ருச்சி, தில்சஸ்பி, இன்னொன்று ருச்சி. ஏலம் அப்படின்னா வந்துட்டு நீலாமி, ஆக்சுவலா இது வந்து நீலாமி தான், ஆனா சொல்லும்போது நிலாமி அப்படின்னு சொல்வோம். சமாதிக்கு வந்துட்டு சமாதி, இன்னொன்று வந்து கப்ரு, கப்ரு. சோ கபர் அப்படின்னு சொன்னோம்னா நியூஸ், ஓகே, கபர் அப்படின்னா நியூஸ், செய்தி அப்படின்னு அர்த்தம். இது வந்து கப்ரு, ஓகே, கப்ரு, சமாதி. கோட்டை அப்படின்னா வந்துட்டு கிலா, கிலா. அரண்மனைக்கு வந்து மெஹல், மெஹல். ஸோ இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் ஒகாபுலரி கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் அந்த ஏபிள் டூ ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, மூணு டென்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு அந்த வாலா வாலி ஃபார்ம்ஸும் நம்ம பார்த்தோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ, நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, அன்டில் தென் தேங்க்யூ, பை பை.